Hello everyone, SARunA Creations Art Class. இன்னைக்கு நம்ம கிளாஸோட 7th டேல இருக்கோம். நம்ம சீனரியை நோக்கி போயிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளவுட், கிராஸ், ஹவுஸ், ஹவுஸ் ஆர் கட் ஹட், இதுல மூணையுமே பார்க்க போறோம். இது மூணையும் நம்ம வந்து நம்மளோட சீனரியில் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் எதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன்னா, தனித்தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்க வேண்டாம், ஒரு பாக்ஸ் போட்டு கிளவுட் நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிராஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஹட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனரியில் இதை அப்ளை பண்ணிடலாம். இது வந்து கிளவுடு, இந்த மாதிரி கர்வ், இதுதான் கிளவுடுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணி கிளவுடோட அவுட்லைன் மட்டும் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்படி, அப்புறம் இப்படி இப்படி, இந்த கர்வ்ஸ் நம்ம ஏற்கனவே வரைஞ்சி நம்மளோட வார்ம் அப் எக்ஸசைஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதையே தான் இங்கே அப்ளை பண்ணிக்கேன். இப்போ 8B பென்சில் எடுத்துக்குவோம். 8B பென்சில் எடுத்து இந்த இடத்த நல்ல டார்க்காக, நமக்கு கிளவுட் ஸ்டார்ட் ஆகிற இடம் பென்சில் வந்து ஃபிளாட்டாக பிடிச்சிட்டு அண்டர் த பாம் கேரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி எந்த ஷேப்பில் நாம கிளவுடை வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப்லயே பண்ணீங்கன்னா ஸ்மட்ச் பண்ணும்போது நிறைய வேரி ஆகாது ஷேப்ஸ். பாருங்க, டார்க் டு லைட் கொண்டு போயிட்டு இருக்கேன். நம்ம இதை ஸ்மட்ச் வேற பண்ணுவோம், அப்பயுமே வந்து டார்க் டு லைட் வரும். இது இந்த மாதிரி ஃபுல் கர்வ் அப்படி யூஸ் பண்ண முடியாதவங்க ஹாஃப் ஹாஃபா பண்ணிக்கலாம். இப்படி டிரா பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஹாஃப் ஹாஃபா பண்ணிக்கலாம். பென்சில் வந்து நாம ஏற்கனவே படிச்சுக்கிட்ட டெக்னிக்ஸ் தான் வந்து இதில் அப்ளை பண்றோம். எப்படி பென்சில் ஹோல்ட் பண்ணணும், ஷேடிங்க்கு எப்படி யூஸ் பண்ணணும். இது ஒரு போர்ஷன் ஆஃப் த கிளவுட் தான். பெரிய சீனரி வரையணும்னா இந்த மாதிரி நிறைய கிளவுட்ஸ் இருக்க மாதிரி யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு சார்ட் பேப்பர்ல இல்ல ஒரு டிராயிங் ஷீட்ல தான் வரைய போறோம் அப்படிங்கறனால இந்த மாதிரி பண்ணிக்குவோம். பாருங்க, இந்த ஷேப் வந்து எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது. ஷேப் இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் இருக்கணும். இது ஃபுல் கர்வ், இந்த ஷார்ப் போர்ஷன் ஷார்ப் போர்ஷனாவே இருக்கணும். நம்ம வந்து அதை கவர் பண்ணிடக்கூடாது, இப்படி ஃபுல்லா இப்படி கவர் பண்ணிடக்கூடாது. இப்போ ஸ்மட்ஜிங் டூல், இது நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் ஆயிருக்கு, அதனால இதை வச்சு ஸ்மட்ஜ் பண்றேன். பாருங்க, இந்த இடம் வந்து டார்க்கர், இதுக்கு மேல நான் இப்படியே லைட்டா கொண்டு போறேன். ஓகே, இப்போ இந்த போர்ஷன் பாருங்க, கைய நல்ல அது வந்து ரொட்டேட் ஆகுது. இந்த டூல் வந்து எங்கேயும் ஷேப் வந்து மிஸ் ஆயிடக்கூடாது. இந்த கர்வ் வந்து இப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி இந்த டார்க்கர் போர்ஷன்ஸ் ஃபுல்லா சர்க்கிள் ரொட்டேஷன்லயே இந்த மாதிரி பண்ணிட்டு, இதுக்கு மேல நாம எந்த பிளாக் பென்சிலும் யூஸ் பண்ணல, ஆனா இதை வச்சு ஸ்மட்ச் பண்றோம். இந்த டார்க்கர் டு லைட்டருக்கு கொண்டு போறோம். அப்போ இந்த மாதிரி ஆயிடுது, எங்கேயுமே வந்து அது பிளெண்ட் ஆகி அப்படி நிக்காம லைட்டா. நம்மளோட சீனரி வந்து சின்னதா இருக்க போகுது, அதனால ரொம்ப ஃபில் பண்ணிட்டு போகல. இந்த மாதிரி தான் வந்து அங்க அப்ளை பண்ணணும். இந்த ஷேப் போதும். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதே வந்து இந்த சைஸ்க்கே நாம வந்து
க்ளவுட் ட்ரா பண்ணி ஷேட் பண்ணா போதும். பாருங்க உங்களோட சீனரியில இந்த போர்ஷன் தான் வரும், இப்படி டாப் போர்ஷன் மட்டும் வரும். அதனால இது வந்து அங்க இந்த சைஸ்க்கு இருந்தா போதுமா இருக்கும். எவ்வளவு தூரத்துக்கு இந்த பென்சில் வந்து ஸ்மட்ஜிங் டூல் வந்து இந்த பிளாக்க கொண்டு போகுதோ அந்த வரைக்கும் கொண்டு வாங்க. அவ்வளவுதான், க்ளவுட் முடிஞ்சிருச்சு. இந்த இடம் டார்க்கா இருக்கு, டார்க் டு லைட் 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 நம்ம போய் இதை முடிச்சிருக்கோம். இதுதான் க்ளவுட், க்ளவுட் முடிஞ்சிச்சு. இதை ஒரு 3 times 4 times நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஸ். கிராஸ்க்கு 6B பென்சில் வச்சு இப்போ எனக்கு இந்த தான் வந்து லேண்ட்ஸ்கேப்போட கிராஸ் போர்ஷன். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸ், கிராஸ் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணியிருக்கோம். கையை எடுக்காம ஓவர் ஒர்க் நடக்குது. இங்க பாருங்க, இப்படி 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 கையெடுக்காம பண்றோம். இதுக்கு வந்து ப்ராப்பரா இந்த சைஸ் தான், 4 small curves ஸ்மால் ஸ்ட்ரைட் லைன்ஸ், அப்புறம் ஒரு 2 line பெருசா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து உங்களால ஹெச்பில போட்டுட்டு அப்புறம் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சா ஓகே, அப்படி இல்லைன்னா 8B வந்து டைரக்டா போட்டாலும் ஓகேதான். இது வந்து கிராஸ், அதாவது ஃபாரஸ்ட் ஒட்டியோ இல்ல புஷியான லேண்ட ஒட்டியோ இருக்கிற அந்த கிராஸ காமிக்கிறதுக்கு. இப்ப பாருங்க, இதை வந்து நான் இப்ப சர்க்கிள் ஸ்ட்ரோக்ல பண்ண முடியாது, ஸ்மட்ச் பண்றது ஸ்ட்ரைட் லைன்ல தான் பண்ண முடியும். நீங்க நிறைய ஸ்மட்ஜிங் ஸ்டம்ப் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா, பிளெண்டிங் ஸ்டம்ப் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணும்போது ஸ்மட்ஜிங்க்கு எப்படி யூஸ், எந்த ஸ்டம்ப் யூஸ் பண்றது, இல்ல 8B பென்சில் யூஸ் பண்ணும்போது ஸ்டம்பிங்க்கு எது யூஸ் பண்றது, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டார்க்னஸ் வந்து நமக்கு நம்ம நினைக்கிற ஷேட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, சரி, இது வந்து கிராஸ் லேண்ட். இவ்வளவுதான், இதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிராஸும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் எப்படி வரையிறது. ஹவுஸ்க்கு வந்து நான் 10B பென்சில யூஸ் பண்றேன், நீங்க ஹெச்பில யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. பக்கத்துல ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்ப இது மேல வந்து ஸ்லாண்டிங்கா இந்த சென்டரா இருக்கிற மாதிரி ஸ்லாண்டிங் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து இந்த ஹவுஸ்க்கு மேல நம்ம இது வரைய முடியும். ஓகே, இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளுக்கு மேல இது ஒரு ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் கீழே ஒரு ஸ்கொயர், இது வந்து ஒரு ட்ரெபிசாய், இந்த ரெக்டாங்கிள்ல இங்க இன்னொரு சின்ன ரெக்டாங்கிள் டோருக்காக, ஒரு சின்ன ஸ்கொயர் இங்க, இங்க ஒரு சின்ன ஸ்கொயர், இதுல ஒரு குட்டி ட்ரையாங்கிள். இப்ப இதுல நாம ஓடு மாதிரி ஷேப்ல வரைய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு போர்ஷன் மட்டும் விட்டுருங்க, அப்புறம் 1, 2, 3 எல்லாமே பேசிக் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அப்வர்ட் கர்வ் நம்ம நிறைய யூஸ் பண்ணிருக்கோம்.
இதுக்கெல்லாம் டைம் நிறைய செலவு பண்ண வேண்டாம். எப்படி வந்தாலும் அது ஷேப் வந்து அப்படிதான் வரப்போகுது. இப்போ இதை எப்படி ஸ்மட்ச் பண்றது? நான் 10B பென்சிலே யூஸ் பண்ணிருக்கேன். இந்த லைன்ஸ் வந்து விசிபிளா இருக்க வேண்டாம், அந்த கோடோட லைன் வந்து தெரிய வேண்டாம், நம்ம ஷேட்ஸ்ல காமிச்சா போதும். இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஸ்மட்ஜிங் டூல் வச்சு நான் 10B பென்சிலே யூஸ் பண்ணிருக்கிறதுனால எனக்கு வந்து இது ஷேட்ஸ்க்கு தேவைப்படாது. நான் எதுக்காக இப்படி பண்றேன்னா, இது வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட்ல இருக்கிற ஒரு வீடு, அதனால ப்ராப்பரா அதுக்கு கலரிங் எல்லாம் நம்ம பண்ண போறது இல்ல, ஷேட்ஸ் மட்டும்தான் தெரியும். பாருங்க, டார்க் லைட் டார்க் லைட் இந்த மாதிரி தெரியற மாதிரி தான் அந்த ஷேப்லயே வந்து ஓவர் ஒர்க் பண்றேன். ஸ்டம்பிங் டூல வச்சு பென்சில்லே திருப்பி திருப்பி பண்ணல, அப்போ வந்து அந்த ஷேட் மாதிரி தெரியும், லைட்டா தெரியும் டார்க்கா தெரியும். எல்லா இடத்துலயும் நம்ம வந்து இந்த ஸ்டம்பிங் ஸ்டம்ப வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து வீடு. ஓகே, நல்ல பெரிய செவரா போடணும்னா போட்டுக்கோங்க, விசிபிலிட்டிக்காக சைஸ் வந்து கம்மி பண்ணிருக்கேன். இதுவும் வந்து ஒரு 4-5 தடவை வரைஞ்சி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளவுட் முடிச்சாச்சு, கிராஸ் முடிச்சாச்சு, ஹவுஸ் முடிச்சாச்சு, இனி வந்து புஷியான ஏரியா புஷ் மட்டும் எப்படி வரையறதுன்னு கத்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சீனரி ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க, கூடவே வார்ம் அப் எக்ஸசைசஸையும் ரெகுலரா பண்ணுங்க. தேங்க்யூ.